हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल रिपोर्ट नाक सीरीली अब वाक सीरी सब गेमिंग कंपनिया सक्सस्सू पड़ी अद गेम पाती अमांग अंड फाल फाल रिपोर्ट विटरल आना अमांग गेम 2018 रिलीस अंत गेम रिलीस आना पुदस अब अनसक्सस्फुल गेमें बट 2020 नम्बर और करपा एपी गेम परपीटन तरल इत उलम इतनी ट्रेडिंग नंबर वन इज अमांग अद मटम इत वीडियो नाम अमांगसो कुीट पता पाकपो अभी नम्बर चेनल नहीं मरकाम सब्सक्रेबूंग पक बेल प्रेस पड़ी हेनरी स्टिकमैन कुीड़ இதுக்கு முன்னாடி வீடியோல எப்படி லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம்ல அன்சார்ட்டட் குறியீடு வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் அமாங் அஸ் கேம்ல ஹென்றி ஸ்டிக்மேன் குறியீடு வச்சிருக்காங்க. ஹென்றி ஸ்டிக்மேனும் இன்னர் ஸ்லாத் டெவலப் பண்ண ஒரு கேம் தான். அதுல முதல் குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹென்றி ஸ்டிக்மேன் எபிசோட் 1ல வர டைமண்ட் அதுல கூட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டீலிங் தி டைமண்ட் அப்படினு ஒரு எபிசோட் வரும் ஹென்றி ஸ்டிக்மேன்ல அத நம்ம கூட கேம் ப்ளே போட்டுறோம். அது எங்க அமாங் அஸ்ல வரும்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு டாஸ்க்ல நம்ம வந்து அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ற ஒரு டாஸ்க்ல பாத்தீங்கன்னா உள்ள டைமண்ட் இருக்கும். அது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே டாஸ்க்குக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டெலிபோர்ட்டர் இருக்கும். இதே டெலிபோர்ட்டர் பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஸ்டிக்மேன்ல அந்த ஆப்ஷன்ல வரும். அடுத்ததா நம்ம பார்க்க போற குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பிளேயரை நீங்க கஸ்டமைஸ் பண்ணும்போது உங்க தலையில இருக்கிற ஹேட்ல இருந்து உங்க கூட வர பெட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே என்ட்ரி ஸ்டிக்மேனோட குறியீடு இருக்கும். மற்ற கேம்களின் குறியீடு அமாங்கஸும் மற்ற கேம் மாதிரி குறியீடு வச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் ஆஃப் அஸ் மாதிரி நிறைய வகையில் ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்காங்க. அது என்ன குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்டா கேமில் இருக்கிற செடியை வந்து அமாங்கஸ் ஒரு டாஸ்கில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த டாஸ்கில் கூட செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதில் மூணாவதாக இருக்கிற செடி தான் அந்த ஜெல்டா கேமில் இருக்கிற செடி. படம் மற்றும் பொழுதுபோக்கு காட்சிகளின் குறியீடு அமாங் அஸ் கேமில் கேம்ஸோட குறியீடு மட்டும் இல்லாமல் மூவிஸோட குறியீடும் இருக்குது. அந்த முதல் குறியீடு தான் டெர்மினேட்டர் 2. டெர்மினேட்டர் 2 படத்துல நம்ம அர்னால்டு லாவாக்குள்ள ஜம்ப் பண்ணி உழுகும் போது தம்ஸ் அப் காட்டிட்டு தான் உழுவாரு. அதே மாதிரி இந்த கேம்ல நீங்க போலஸ் மேப்ல இம்போசிட்டரை கண்டுபிடிச்சு அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவரும் லாவாக்குள்ள உழுகும் போது தம்ஸ் அப் காமிச்சிட்டே தான் உழுவாரு. நம்ம அடுத்ததான் பார்க்க போற குறியீடு என்னன்னா ஃபியூச்சரோமா அப்படின்னு ஒரு கார்ட்டூன் சீரீஸ் இருக்கும். அந்த கார்ட்டூன் சீரீஸ்ல ஒத்த கண்ணோட ஒரு ஏலியன் இருக்கும். அது பேர் தான் பிரெயின் ஸ்லக். அந்த பிரெயின் ஸ்லக் பாத்தீங்கன்னா அமாங் அஸ்ல ஒரு டோர் கீ செயினா வரும். நம்ம அடுத்ததான் பார்க்க போற குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா வாலி படத்துல ஒரு ரோபோட் வரும். அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா நம்ம அமாங் அஸ்ல பெட்டா வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் தலைப்பட வாலியில ஹாலிவுட் பட வாலி. நம்ம அடுத்ததான் பார்க்க போற குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அமாங் அஸ் கேம்ல ஒரு டாஸ்க் வரும். அந்த டாஸ்க்ல நம்ம ஆபீஸ் ரூம்குள்ள போய் நம்ம ஐடியை வச்சு கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணணும். அந்த கியூஆர் கோட நீங்க உண்மையா போன் வச்சு ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? ஸ்கேன் பண்ண என்ன வரும் தெரியுமா? யூஓ ஹோம்ஸ் ஸ்மெல் யூ லேட்டர். அது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆல்பம் சாங் குறிக்குது. அந்த ஆல்பம் சாங் 2017 வந்திருக்கு. மானிட்டர்களின் குறியீடு ஒரு கேமு படத்தை குறியீடு பண்ணி பார்த்துருப்பீங்க, பாட்டை குறியீடு பண்ணி பார்த்துருப்பீங்க, ஏன் இன்னொரு கேமை குறியீடு பண்ணி கூட பார்த்துருப்பீங்க. கம்ப்யூட்டர் மானிட்டர் குறியீடு பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம அமாங் அஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரூம்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு மானிட்டர் இருக்கும். அது பேர் சிம்சாங் இல்லைங்க, அது சாம்சங் தான் சிம்சாங்னு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செக்யூரிட்டி ரூம்குள்ளே போய் கேமராவை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மானிட்டர் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிற மானிட்டர் பேர் பெல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.